தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மாவட்டங்களிலும் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த ஒரு மணி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். சென்னை தொடங்கி குமரி வரை நடந்த முக்கிய செய்திகளை வழங்குகிறது இந்த 8 திக்கும் என்பது. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் நீண்ட கால கனவான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பவானி ஆற்றில் மழைக்காலங்களில் வீணாகும் தண்ணீரை வறட்சி பகுதிகளுக்கு கொண்டு செல்வதே அத்திக்கடவு அவிநாசி திட்டமாகும். இந்த திட்டம் 65 ஆண்டுகளுக்கும் மேலாக கனவாக இருந்து வந்தது. இந்நிலையில் 1916 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ரூபாய் 1916.41 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 6 நீரேற்று நிலையங்கள் மற்றும் 1045 குளம் குட்டைகளுக்கும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்களின் நிர்வாகம் சார்பிலும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் சார்பாகவும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் கன்கரா நன்றி தெரிவித்தார். ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட விவசாயிகளின் வாழ்வுக்கு வளம் சேர்க்கும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வைத்ததில் மகிழ்ச்சி அடைவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், 1972 கருணாநிதி செயல்படுத்திட முனைந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பல்வேறு ஆட்சி மாற்றங்களால் தடைப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கான பணிகள் 2019 தொடங்கப்பட்டிருந்தாலும் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் இதனை நிறைவேற்றிட உறுதி பூண்டு 1916 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருத்திய நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு பணிகள் விரைவுபடுத்தப்பட்டதாகவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முறையாக செயல்படுத்தியுள்ளதாகவும் ஆகஸ்ட் 30 முதல் முழுமையான செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்திருக்கிறார். 1.5 TMC தண்ணி கொடுக்கணும், அதற்கான முன்னேற்பாடு தான் இது. இன்றைக்கே தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோங்கிறத விட இது முன்னேற்பாடு. 30 முழுமையாக தண்ணீரை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாஜக போராட்டம் அறிவிப்பால் இத்திட்டம் விரைந்து தொடங்கப்படவில்லை என்றும் கூடுதல் உபரிநீர் வருவதால் திட்டம் தொடங்கப்பட்டதாகவும் விளக்கம் அளித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடங்கப்பட்டதற்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் நன்றி தெரிவித்துள்ளார். 50 காலமாக பல்வேறு தலைவர்கள் போராட்டமாக விதைத்த விதையை இன்றைக்கு அறுவடை நடந்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை துவக்கி வைத்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று வெளியிடுகிறார். மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியின் 100 நிறைவையொட்டி அவரது உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை மத்திய அரசு வெளியிட உள்ளது. இந்த நாணயத்தின் வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இன்று மாலை 7 அளவில் நடைபெற உள்ளது. விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு கருணாநிதியின் 100 நினைவு நாணயத்தை வெளியிடுகிறார். முன்னதாக மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்திற்கு சென்று ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்த உள்ளார். கருணாநிதி 100 நாணயம் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர்கள், அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி 100 நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவை ஒட்டி சென்னையில் இன்று முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நாணய வெளியீட்டு விழா நடைபெற இருப்பதால் வாலாஜா சாலை, காமராஜர் சாலை, சாந்தோம் நெடுஞ்சாலை, போர் நினைவு சின்னம், கொடிப்பணியாளர் சாலை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் இன்று காலை 10 முதல் மாலை 4 வரை வணிக வாகனங்கள் அனுமதிக்கப்படாது மாட்டாது என மாநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் காமராஜர் சாலை மற்றும் வாலாஜா சாலையில் வாகனங்களை நிறுத்த பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் கலைவாணர் அரங்கம், கலைஞர் நினைவிடம், வாலாஜா சாலை மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்களில் இன்று போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் என்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் மாற்று வழிகளை தேர்வு செய்யுமாறு சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. சிவகங்கை, தருமபுரி, சேலம் மாவட்டங்களில் கனமழை பெய்தது. சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை, காரைக்குடி என மாவட்டம் முழுவதும் நேற்று பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருப்பத்தூரில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் காவல் நிலையம் அருகே மரம் முறிந்து விழுந்ததில் இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன.
திருப்பத்தூர் பேருந்து நிலையம் முன்பு சாலையில் தண்ணீர் தேங்கியது. தருமபுரி மாவட்டத்தில் அரூர், தீர்த்தமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இரவு 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. ஏற்காடு சேலம் பிரதான சாலையில் 17 மற்றும் 18 கொண்டை ஊசி வளைவுக்கு இடையே 2 மரங்கள் சாய்ந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த நெடுஞ்சாலை துறையினர் பொக்லைன் இயந்திரம் மூலம் மரங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். சென்னையில் விருகம்பாக்கம் சுற்றுவட்டாரத்தில் பரவலாக மழை பெய்தது. வெயில் வாட்டிய நிலையில் பிற்பகலில் ஆழ்வார் திருநகர், விருகம்பாக்கம், வளசரவாக்கத்தில் மழை பொழிந்தது. விருதுநகர் மாவட்டத்தில் வத்ராயிருப்பு, தானிப்பாறை, சதுரகிரி கோயில் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்தது. பெரம்பலூர் மற்றும் மாவட்டத்தின் பிற பகுதிகளான வேப்பந்தட்டை, குன்னம், ஆலத்தூர் உள்ளிட்ட பல இடங்களில் கனமழை பெய்தது. நெல் விதைப்புக்கு இந்த மழை ஏதுவாக இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடைவெளி விட்டு கனமழை பெய்தது. கொடைக்கானலில் அடர்ந்த பனிமூட்டத்துக்கு இடையே சாரல் மழையில் நனைந்தவாறு படகு சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் ஆனந்தத்தில் மிதந்தனர். வார விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். தூண்பாறை, குணா குகை, கோக்கஸ் வாக் உள்ளிட்ட இடங்களை சுற்றுலா பயணிகள் கண்டரசித்தனர். கொடைக்கானலில் ரம்மியமான சூழல் நிலவியதோடு பனிமூட்டத்திற்கு இடையே சாரல் மழை பெய்தது. அப்போது நட்சத்திர ஏரியில் இயற்கை அழகை ரசித்தவாறு ஜாலியாக படகு சவாரி செய்த சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பனிமூட்டம், மேகக்கூட்டம், சாரல் மழை என மலைகளின் இளவரசியின் இயற்கை அழகை புகைப்படம் எடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பதால் 16 கண் மதகு வழியாக மீண்டும் தண்ணீர் திறக்கப்படுகிறது. மேட்டூர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் 16,500 கனஅடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் 26,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணை மின்நிலையம் மற்றும் சுரங்க மின்நிலையம் வழியாக வினாடிக்கு 21,500 கனஅடியும், 16 கண் மதகு வழியாக வினாடிக்கு 4,500 கனஅடியும் திறக்கப்படுகிறது. 14ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு 16 கண் மூதப்பட்ட நிலையில் நீர்வரத்து அதிகரிப்பால் நேற்று மாலை 6 மணிக்கு மீண்டும் திறக்கப்பட்டது. தி கோட் படத்தில் விமர்சனத்துக்கு உள்ளான நடிகர் விஜயின் டிஏஜிங் காட்சிகள் தற்போது மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக இயக்குனர் வெங்கட் பிரபு தெரிவித்துள்ளார். இப்படத்திலிருந்து அண்மையில் வெளியான 3வது பாடலில் விஜயின் இளவயது தோற்றம் விஜயைப் போலவே இல்லை என நெட்டிசன்களால் விமர்சனத்திற்கு ஆளாகியிருந்தது. இந்நிலையில் அது மாற்றப்பட்டுள்ளதாகவும், ட்ரெய்லரில் உள்ளது போல இனி படத்திலும் இருக்கும் என்றும் வெங்கட் பிரபு தெரிவித்தார். அதனாலதான் எங்களுக்கு ட்ரெய்லரும் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ ட்ரெய்லரில் வி ஹேட் டு ரீஒர்க். ஏன்னா முன்னாடி பண்ணதுலேருந்து நாங்கள் திரும்ப ரீஒர்க் பண்ணி இப்போ எல்லாருக்கும் பழக்கமாக பிடிக்கிற மாதிரியான ஒரு ஒரு விஜய் சார் தான் நீங்கள் படத்தில். ஸோ வந்து பேசிக்காக இப்போ நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த தளபதி, அதாவது யங் தளபதி தான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஃபைனல் ஆன ஒரு ஒரு லுக். பழம்பெரும் பின்னணி பாடகி பி சுசிலா உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 88 வயதாகும் பின்னணி பாடகியான பி சுசிலா பல்வேறு மொழிகளில் 40,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். பத்மபூஷன் விருது, கலை மாமணி விருது, 5 முறை தேசிய விருது, 3 முறை தமிழக அரசின் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் அலங்கரித்துள்ளார்.
சென்னை ஆழ்வார்பேட்டை ஆனந்தா சாலையில் உள்ள இல்லத்தில் பி சுசிலா தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் வயது முதிர்வு மற்றும் சிறுநீரக கோளாறு காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தீவிர மருத்துவ கண்காணிப்பில் உள்ள பி சுசிலாவின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சிப்காட் ஃபாக்ஸ்கான் பெண் பணியாளர்களுக்காக கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட குடியிருப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் உற்பத்தியில் ஈடுபடும் தைவானை சேர்ந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் ஆலை காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள சிப்காட்டில் இயங்கி வருகிறது. இங்கு 40,000 தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் ஃபாக்ஸ்கானில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்காக வல்லம் வடகலில் உள்ள சிப்காட்டில் 20 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட தங்கும் விடுதியை அரசு கட்டியுள்ளது. இந்த பிரம்மாண்ட தங்கும் விடுதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஃபாக்ஸ்கான் நிறுவன தலைவர் யாங் லியு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை 8 லட்சம் இலக்கு நிர்ணயித்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். சிப்காட் ஃபாக்ஸ்கான் பெண் பணியாளர்களுக்காக பிரம்மாண்ட குடியிருப்பு திறப்பு நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், தொழில் வளர்ச்சியில் தெற்காசியாவிலேயே தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவிலேயே பெண் பணியாளர்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில்தான் அதிகம் என்று கூறிய மு க ஸ்டாலின், ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தில் பணியாற்றும் 41,000 பணியாளர்களில் 35,000 பேர் பெண்கள் என்றார். தமிழ்நாட்டில் தொழிற்பூங்காக்கள் இல்லாத மாவட்டங்களில் தொழிற்பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். 2030 ஆண்டுக்குள்ள 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமா தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும்னு நான் 1 லட்சிய இலக்க நிர்ணயிச்சிருக்கேன். தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் சிறப்பான செயல்பாடுகள் அந்த இலக்கை நாம் விரைவா எட்டுவோம்னு நம்பிக்கை அளிக்கிறதா இருக்கு. இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்தையும் விட தொழிற்சாலைகளை பணிபுரியும் பெண்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்கு. இந்தியாவிலேயே பெண் பணியாளர்கள் அதிகமுள்ள மாநிலம் தமிழ்நாடு என்று தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா கூறியுள்ளார். ஃபாக்ஸ்கான் குடியிருப்பு வளாக திறப்பு விழாவில் பேசிய அமைச்சர், இந்தியாவிலேயே இதுபோன்ற குடியிருப்பு வளாகம் அமைக்கப்படுவது முதல் முறை என தெரிவித்தார். முன்னதாக பெண் ஊழியர்களின் விடுதி திறப்பு விழாவில் பங்கேற்ற ஃபாக்ஸ்கான் தலைவர் யாங் லியூவை விமான நிலையத்திலிருந்து அமைச்சர் TRB ராஜா காரில் அழைத்து சென்றார். பாதுகாப்பான நவீன கட்டமைப்பை உள்ளடக்கிய உயர்தர விருதுகளை இந்தியாவிலேயே முதல் முறையாக இங்கே நமது தமிழ்நாட்டில் 706.5 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கியிருக்கிறது. விருதுநகரில் புதிய பேருந்து நிலையம் வரும் 21ஆம் தேதி முதல் முழுமையாக செயல்பட துவங்கும் என மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அறிவித்துள்ளார். கடந்த 20 ஆண்டுகளாக புதிய பேருந்து நிலையம் செயல்படாமல் இருப்பது குறித்து அண்மையில் நியூஸ் 18 தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்தை செயல்படுத்த விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் விளக்கம் அளித்த நிலையில் தற்போது அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார். கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழ்நாட்டிலும் மருத்துவர்கள் 1 நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துமே வந்து இது வரைக்கும் இது யாருமே இது ஒரு பெரிய இஷ்யூவாகவே வெளியே வந்து சொல்றதில்ல. இதை வந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம இதை எடுத்துட்டு போறதுக்காக தான் வந்து இந்த ப்ரொடெஸ்ட். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவில் 1 மணி நேரம் பணியை புறக்கணித்து மருத்துவர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
மேற்கு வங்கத்தில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதை கண்டித்து தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பயிற்சி பெண் மருத்துவர் கொலையை கண்டித்து நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மாணவர்கள் செவிலியர் என 500 மேற்பட்டோர் கல்லூரி வளாகத்திலிருந்து பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தா மருத்துவ மாணவி கொலை தொடர்பாக தாம் சமூக வலைதளத்தில் கண்டனம் பதிவிட்டிருப்பதை நடிகை குஷ்புவை செக் பண்ண சொல்லுங்க என்று திமுக எம்பி கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார். கூட்டணி கட்சி என்பதால் திமுகவை சேர்ந்த கனிமொழி உள்ளிட்டோர் மேற்குவங்க சம்பவம் குறித்து வாய் திறக்காமல் உள்ளதாக பாஜகவை சேர்ந்த குஷ்பு விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள திமுக எம்பி கனிமொழி மருத்துவக் கல்லூரி மாணவி உயிரிழப்பு குறித்து சமூக வலைதளத்தில் தாம் கண்டனம் பதிவிட்டுள்ளதாக கூறினார். மருத்துவக் கல்லூரி மாணவி உயிரிழந்ததுக்கு வந்து கனிமொழி எம்பி எந்த கருத்து சொல்லுங்க? இல்லையே, நான் சொல்லியிருக்கேன், நான் சொல்லியிருக்கேனுங்க, ட்வீட் பண்ணியிருக்கேன். சமூக வலைதளத்துலையும் ஒன்றும் வெளியிடலை. மௌன சமூக ஏங்க, போய் செக் பண்ணுங்க போட்டிருக்கேனா இல்லையான்ட்டு. அவங்க குற்றச்சாட்டு யாரு? குஷ்பு. அவங்கள போய் செக் பண்ண சொல்லுங்க, அப்புறமா பேசுவோம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே சிதிலமடைந்த சாலையில் ஆபத்தான முறையில் பயணிகள் பயணிக்கின்றனர். காடல்குடி பூதளபுரம் செல்லும் சாலையின் நாள்தோறும் 20 மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்துகின்றனர். இந்த சாலை மிகவும் சேதமடைந்துள்ள நிலையில் அன்றாட பணிகளுக்காக செல்லும் மக்களும் மாணவர்களும் சிரமமடைந்து வருகிறார்கள். எனவே காடல்குடி பூதளபுரம் செல்லும் சாலையை மழைக்காலத்திற்கு முன்பாக சீரமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவருக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 23 வயது இளம்பெண்ணை அவரது காதலன் கவிதாசன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கடந்த 12 காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் கவிதாசன், 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து காவல்துறைக்கு வாக்குமூலம் அளித்த பாதிக்கப்பட்ட பெண் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் தனக்கு சிகிச்சை அளிக்க மறுத்துவிட்டதாக கூறியிருந்தார். இது தொடர்பாக 27 பதிலளிக்க பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அலுவலருக்கு முரத்தநாடு மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 20 ரூபாய் வாடகை தராமல் மோசடி செய்துவிட்டதாக இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் லேக் ஏரியாவில் ஜமீலா என்பவருக்கு சொந்தமான வீட்டில் யுவன் சங்கர் ராஜா வாடகைக்கு குடியிருந்து வந்தார். இந்நிலையில் ஜமீலாவின் சகோதரர் முகமது ஜாவித் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் 20 ரூபாய் வாடகை பாக்கியை வழங்காமல் யுவன் சங்கர் ராஜா இழுத்தடித்து வந்ததாகவும் போனில் தொடர்பு கொண்டாலும் பதிலளிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் முறைப்படி எந்த தகவலும் அளிக்காமல் யுவன் சங்கர் ராஜா திடீரென வீட்டை காலி செய்து சென்று விட்டதாகவும் வீட்டில் உள்ள பொருட்களை சேதப்படுத்தி உள்ளதாக கூறியுள்ளார். வாடகை பாக்கியை வழங்காததாலும் சேதத்துக்கு நஷ்டஈடு தராததாலும் யுவன் சங்கர் ராஜா மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முகமது ஜாவித் தனது புகாரில் தெரிவித்துள்ளார். இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா மீதான இந்த புகார் சினிமா வட்டாரத்தில் தற்போது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆள் சேர்த்த குற்றச்சாட்டில் சென்னை ராயப்பேட்டையில் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தினர். உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்புக்கு ராயப்பேட்டையிலிருந்து யூடியூப் மூலமாக ஆட்கள் சேர்க்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து மருத்துவர் ஹமீத் ஹுசைன், அவரது தந்தை, சகோதரர், நண்பர்கள் என 6 பேரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் காவல்துறையினர் கடந்த மே மாதம் உபா சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். இந்த வழக்கு கடந்த வாரம் தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டு விசாரணை தொடங்கியது. இந்நிலையில் கைதானவர்கள் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ஒரு மண்டபத்தில் கூடி பயங்கரவாத செயலுக்கு உறுதுணையாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் அந்த மண்டபத்தில் NIA அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். மேலும் அங்கிருந்தவர்களிடம் விசாரணை நடத்தினர். திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விளையில் கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட வாய் தகராறில் சகோதரர்கள் இருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திசையன் விளை அருகே உள்ள காரம்பாடு கிராமத்தில் சுடலை சுவாமி கோயிலில் திருவிழா நடைபெற்றது. அப்போது திருவிழாவில் கலந்து கொண்ட இரு குடும்பத்தினருக்கு இடையே வாய் தகராறு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஒரு தரப்பினர் அண்ணன் தம்பியான மதியழகன், மதிராஜா ஆகிய இருவரை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். இதில் படுகாயமடைந்த மகேஸ்வரன் என்பவர் ஆபத்தான நிலையில் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.
இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த திசையன்விளை காவல் நிலையத்தினர் பருண், ராஜ்குமார், விபின் ஆகிய மூவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ரயில்வே தண்டவாளங்களுக்கு இடையே இரும்பு கம்பியை வைத்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். முகுந்தராயபுரம் ரயில் நிலையத்தில் மாலை 4:30 மணியளவில் திடீரென ரயில் பாதையில் சிக்னல் துண்டிக்கப்பட்டது. இதை கவனித்த ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் காட்பாடியில் உள்ள காவலர்களுக்கு தகவல் தெரிவித்தார். ரயில்வே காவலர்கள் மூப்பநாய் சார்லஸுடன் ரயில்வே தண்டவாளங்களில் ஆய்வு செய்தனர். அப்போது இருவழி தடங்களுக்கு இடையே மர்ம நபர்கள் இரும்பு கம்பியை வைத்து சென்றது தெரிய வந்தது. ரயில்கள் ஏதும் அப்போது வராத நிலையில் மிகப்பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அங்கிருந்து இரும்பு கம்பி அகற்றப்பட்ட நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கொடைக்கானலில் போதை காளான் போதை வஸ்துக்களை விற்பனை செய்தவர்களும் வாங்க முயன்றவர்களும் கைது செய்யப்பட்டனர். போதை வஸ்துக்களின் பயன்பாட்டை குறைக்க தனிப்படை அமைக்கப்பட்டு காவலர்கள் பல்வேறு இடங்களில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கூடாரம், டூம் ஹவுஸ், ஏ ஃப்ரேம் உள்ளிட்ட விடுதிகளில் போதை வஸ்துக்கள், போதை காளான் கஞ்சாவை விற்க மற்றும் வாங்க முயன்ற 10 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை கண்காணிப்பாளர் மதுபதி தெரிவித்தார். திருச்சியில் பறவை வேட்டையில் ஈடுபட்டவர்களிடம் லஞ்சம் வாங்கியதாக காவலர்கள் 4 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். வளநாடு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் பறவைகளை வேட்டையாடிய சதாசிவம், சாமிகண்ணு, ராமசாமி, நாகராஜ் ஆகியோர் பிடிபட்டனர். இவர்கள் மீது வழக்கு பதியாமல் இருக்க காவலர்கள் 1,00,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து உதவி ஆய்வாளர் லியோனி ரஞ்சித்குமார், காவலர்கள் வீரபாண்டி, ஷாகுலமீத், மணிகண்டன் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள ஹோட்டலில் பார்சல் வாங்கிய உணவில் உயிருடன் பூரான் இருந்ததால் பெண்கள் இருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் லட்சுமி மற்றும் கோமதி ஆகியோர் ஆவடி செக்போஸ்ட் பகுதியில் உள்ள ஆர்வி ஹோட்டலில் எலுமிச்சை சாதம் பார்சல் வாங்கியுள்ளனர். அலுவலகத்தில் வைத்து அதனை பிரித்து தட்டில் கொட்டிய போது உயிருடன் பூரான் இருந்துள்ளது. இதையடுத்து அதனை தட்டுடன் ஹோட்டலுக்கு எடுத்து வந்து உரிமையாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். லெமன் சாதம் வாங்கணும், 50 ரூபாய் தான் இந்த சாப்பாடு, 50 ரூபாய் கொடுத்து வாங்கணும், ஜிபே பண்ணி தான் வாங்கணும். ரெகுலராக நாங்கள் இங்கே வாங்குற கடை தான் இது. இன்றைக்கி போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் பூரா இருந்தது. சரி, நாங்கள் அதை ஒன்றுமே பண்ணலை. இவங்க மட்டும் ஆனால் ஒரு வாய் சாப்பிட்டாங்க, என் ஃப்ரெண்டு மட்டும். உடனே எத்தனை வந்து இங்கே காமிச்சோம். நாங்கள் காமிச்சா அவங்க வந்து கடையில் வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க. நாங்கள் போட்ட மாதிரி எங்கள் மேலேயே வந்து திருப்பி அந்த இஷ்யூ எங்கள் பக்கமே போடுறாங்க. அதனால் காசை மட்டும் திருப்பி கொடுத்துட்டு எங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இஎஃப்ஜி எனும் அறுவை சிகிச்சை அரங்க கட்டடத்தின் 2வது மாடியில் திடீரென தீ ஏற்பட்டது. உடனடியாக 3 வாகனங்களுடன் வந்த தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரத்தில் தீயை அணைத்தனர். 2வது தளம் முழுவதும் புகை பரவியதில் தீயணைப்பு வீரர்கள் அறைகளின் கண்ணாடிகளை உடைத்து புகையினை வெளியேற்றினர். கிருஷ்ணகிரி அருகே பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் அவரை கட்சியிலிருந்து சீமா நீக்கியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவராமன் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளராக இருந்த இவர் சில தனியார் பள்ளிகளில் தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கு பயிற்றுநராகவும் பணியாற்றியுள்ளார். சில வாரங்களுக்கு முன்பு தனியார் பள்ளி மாணவிக்கு சிவராமன் பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவி பெற்றோரிடம் கூறியதால் மாணவியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து சிவராமன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள அவரை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் சிவராமனை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்குவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் குடியிருப்பு அருகே மின்சார வயர்கள் தாழ்வாக செல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காந்திநகர் பகுதியில் சாலைக்கு நடுவே உள்ள மின்கம்பம் குடியிருப்புக்கு அருகே செல்வதால் மின் வயர்கள் மிகவும் தாழ்வாக செல்கின்றன. இதனால் எப்போது வேண்டுமானாலும் மின் விபத்து நடக்கலாம் என்பதால் மின் வாரியத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளியில் மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது பெரும் சத்தத்துடன் அங்குள்ள 4ஆம் வகுப்பறையின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. மாணவர்களுக்கு விடுமுறை என்பதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அதிகாரிகளுக்கான விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்த விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறிது நேரம் விளையாடி அவர்களை உற்சாகப்படுத்தினார். தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் ஐஆர்எஸ் அதிகாரிகள் அணிகளுக்கு இடையே கிரிக்கெட் போட்டித் தொடர் ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனை வளாகத்தில் கிரிக்கெட் தொடர் நடைபெறுகிறது. இந்த கிரிக்கெட் போட்டியில் தமிழ்நாட்டில் உள்ள ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் ஐஆர்எஸ் அதிகாரிகள் பங்கேற்று விளையாட உள்ளனர். விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைத்தார். அதிகாரிகளின் கோரிக்கையை ஏற்று பேட்டை பிடித்த உதயநிதி கிரிக்கெட் விளையாடி உற்சாகப்படுத்தினார். சிவகாசியில் பட்டாசு வர்த்தகர்கள் மாநாட்டை ஒட்டி இடைவிடாது ஒரு மணி நேரம் பட்டாசு வெடித்து வானில் வர்ணஜாலம் நிகழ்த்தப்பட்டது. தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பாக சிவகாசியில் பட்டாசு பாதுகாப்பு விழிப்புணர்வு மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து பட்டாசு வணிகர்கள் கலந்து கொண்டனர். தீயணைப்பு வீரர்களால் தீத்தடுப்பு செயல் விளக்கம் நிகழ்த்தி காண்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் புதிய ரக ஃபேன்சி பட்டாசுகளின் வானவேடிக்கை நிகழ்ச்சி கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. சுமார் ஒரு மணி நேரம் இடைவிடாது இரவை பகலாக்கும் வகையில் வானவேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. கூட்டணியில் அங்கம் வகித்தாலும் தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சியை அமைப்பதே காங்கிரஸ் கட்சியினரின் கனவு என அக்கட்சியின் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சிவகாசியில் நடைபெற்ற பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பின் 4ஆம் ஆண்டு மாநில மாநாட்டில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கான செயல் திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறினார். காங்கிரஸ் கட்சிக்காரனை பொறுத்தமட்டிலே நாங்கள் சொல்வது, காமராஜர் ஆட்சி என்பது எங்களுடைய கனவு. அது நாளை நடக்கலாம், நாளை மறுநாள் நடக்கலாம், அதற்கு அடுத்த நாள் நடக்கலாம். காங்கிரஸ் கட்சிக்காரன் ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கும் ஒரு கனவு இருக்கிறது. அந்த கனவு என்பது காமராஜர் ஆட்சி. பட்டாசு உற்பத்தி மற்றும் விற்பனையை மேம்படுத்தும் வகையில் இந்திய வெடிபொருள் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர மத்திய அரசிடம் வலியுறுத்த உள்ளதாகவும் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே குழந்தைகளை வைத்துக் கொண்டு யாசகம் பெற்று வரும் பெண்கள் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பவானிசாகர் பகுதியில் உள்ள இரும்பு கடையின் வெளியே இருந்த பொருட்களை எடுத்துச் சென்ற 5 பெண்கள் வேறு கடையில் விற்பனை செய்து பணம் பெற்ற சிசிடிவி காட்சி வெளியானது. இந்நிலையில் தற்போது தயிர் பள்ளம் பகுதியில் சுற்றித் திரியும் பெண்கள் அங்குள்ள வீடுகளுக்கு சென்று உணவு கேட்டு மிரட்டுவதாகவும், உணவு எடுத்து வருவதற்குள் பொருட்களை திருடிச் செல்வதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஆட்டோவில் சென்று மக்களிடம் குறைகளை கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினரின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிரவி தொகுதியில் திமுக சார்பில் வெற்றி பெற்ற தியாகராஜன் தன்னை சந்திக்க வந்த தொண்டர் ஓட்டி வந்த ஆட்டோவில் தனது தொகுதிக்கு சென்று அங்கு மக்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் தேவாலய நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள அதே ஆட்டோவில் சென்ற எம்எல்ஏவை அங்கு காத்திருந்த பொதுமக்கள் வரவேற்றனர். மகா சனி பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள பெரு நந்திக்கு 9 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பெருவுடையார் ஏற்ற பெரு நந்திக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர் போன்றவற்றால் அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர்.
புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே எருது விடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஜெயமங்கலம் கிராமத்தில் எருதுக்குட்டை பெருமாள் சாமி கோயிலில் ஆண்டுதோறும் மாலை தாண்டும் விழா எனப்படும் எருது விழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் தேவராட்டத்துடன் நடைபெற்ற விழாவில் 130க்கும் மேற்பட்ட மாடுகளை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அழைத்து சென்றனர். பின்னர் அங்குள்ள எருதுக்குட்டை சாமிக்கு அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி எருது மாடுகள் அவிழ்த்து விடப்பட்டன. தொடர்ந்து 2-3 பருவ ஓட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழாவையொட்டி படகு சவாரி போட்டி நடைபெற்றது. பெண்ணமடை குளத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் நடத்தப்படும் படகு சவாரி போட்டியை மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன், கோட்டாட்சியர் லாவண்ய ஆகியோர் துவக்கி வைத்தனர். ஆண்கள் பிரிவில் 4 மிதி படகு போட்டியில் 10 படகுகளில் 40 பேர் கலந்து கொண்டனர். முதல் பரிசை ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார், இரண்டாவது பரிசை குற்றாலம் பகுதியைச் சேர்ந்த அருண்ராஜ் ஆகியோர் பெற்றனர். இதில் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம். இதில் நாங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸாக வந்தது, அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த குற்றால சாரல் மலை இதில் வந்துவிட்டு அதுவும் மாவட்ட ஆட்சியர் கையில் வாங்கினது, அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழாவை ஒட்டி கொழுக்கொழு குழந்தைகள் போட்டி நடைபெற்றது. குழந்தைகள் எடை, உயரம், செயல்திறன்கள் ஆகியவை பரிசோதனை செய்யப்பட்டு நடைபெற்ற போட்டியில் 62 குழந்தைகள் பங்கேற்றன. இதில் 9 முதல் 12 மாத குழந்தைகளின் எடை, உயரம், ஊட்டச்சத்து நிலை, வளர்ச்சி படிநிலைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இலத்தூரை சேர்ந்த இன்சிகா என்ற குழந்தை முதலிடமும், வடகரையை சேர்ந்த காளைராஜா என்ற குழந்தை இரண்டாம் இடமும் பெற்று வெற்றி பெற்றனர். குற்றாலம் சாரல் திருவிழாவை முன்னிட்டு கலைவாணர் அரங்கில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. இதில் நாட்டு நாய், சிப்பிப்பாறை, பக் பிகில், பாக்ஸர், டால்மேஷியன், கிரேடன், லேப், பொமேரியன், டேசன், பிரெஞ்ச் ப்ளூ, பேஸ்மிக் கவுண்ட், ஜெர்மன் ஷெஃபர்ட், ராட்வீலர், பயட்புல் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நாய்கள் கண்காட்சிக்கு நாய் வளர்ப்போர் கொண்டு வந்தனர். தருமபுரி மாவட்ட நிர்வாகத்தின் தடையை மீறி ஒகேனக்கல் அருவி மற்றும் ஆற்றுப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குளித்தனர். கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதுகாப்பு வளையங்கள் அனைத்தும் சேதமடைந்தன. இதனால் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளும் வரை சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. ஆனால் தடையை மீறி சிலர் குளித்து வருவதால் அசம்பாவிதம் நடக்கும் முன்பு காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சரபங்க ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாநகரில் பெய்த கனமழை காரணமாக ஓமலூர் அருகே உள்ள கிழக்கு சரபங்க ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள கடப்பாக்கம் ஏரியை புனரமைத்து சுற்றுச்சூழல் பூங்காவாக மாற்றும் திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. 135 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியை சுமார் 55 கோடி ரூபாய் மதிப்பில் புனரமைக்க சென்னை மாநகராட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி நடைபாதை, சைக்கிள் பாதை, புதிய நுழைவு வாயில், பூங்கா, வாகன நிறுத்துமிடம், சிறுவர் விளையாட்டுத்திடல், சூரிய மின் விளக்குகள் அமைத்தல், செயற்கை நீரூற்று, பறவைகள் சரணாலயம், பட்டாம்பூச்சி பூங்கா ஆகியவை அமைக்கப்பட உள்ளன. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி சுற்றுலா தலத்தை மேம்படுத்துவது தொடர்பாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். ஏலகிரி சுற்றுலா தலத்தை மேம்படுத்த 1 கோடியே 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பாக அமைச்சர் ஆய்வு செய்தார். ராயநேரியில் உட்ஹவுஸ், டென் ஹவுஸ், நிலாவூர் குளத்தில் கைப்படகு, புங்கனூர் படகு இல்லத்தில் விசைப்படகு ஆகியவற்றை அமைக்க அமைச்சர் உத்தரவிட்டார்.
மேலும் சுற்றுச்சுவர் கட்டி பொதுமக்கள் நடமாட நடைபாதை அமைப்பது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதேபோன்று பொட்டானிக்கல் கார்டன், பாராகிளைடிங் உள்ளிட்டவைகளை மீண்டும் செயல்படுத்த உத்தரவிட்டார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பிரதோஷத்தையொட்டி நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக பூஜை நடைபெற்றது. சனி மகா பிரதோஷத்தையொட்டி ஆயிரங்கால் மண்டபம் அருகே உள்ள நந்தியம்பெருமானுக்கு அரிசி மாவு, மஞ்சள் தூள், இளநீர், சந்தனம், விபூதி, 1000 லிட்டர் பால் உள்ளிட்டவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவனின் பாடல்கள் மற்றும் கீர்த்தனைகள் பாடி சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள புனித சகாய மாதா ஆலய சப்பர பவனி கோலாகலமாக நடைபெற்றது. ஆலய விழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி சிறப்பு திருப்பள்ளி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிலையில் முக்கிய நிகழ்வான சகாய மாதா சப்பர பவனி விழா வான வேடிக்கைகளுடன் வெடி விமர்சையாக நடைபெற்றது. மின்விளக்கு அலங்கார தேரில் எழுந்தருளிய அன்னையின் திருவுருவ சிலையுடன் சப்பர பவனி நடந்தது. முக்கிய வீதிகள் வழியாக வந்து அன்னையின் ஆலயம் வந்தடைந்தது. தூத்துக்குடியில் மாவட்ட அளவிலான கராத்தே மற்றும் சிலம்ப போட்டியில் திரளான மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். சிலம்ப பிரிவில் தனித்திறமை மற்றும் சண்டை ஆகியவையும், கராத்தே போட்டியில் கட்டா மற்றும் சண்டை பிரிவு போட்டிகள் நடைபெற்றன. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த மாணவர்கள் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தி பரிசுகளை வென்றனர். ராணிப்பேட்டையில் நிலத்தை விற்று தருவதாக கூறி பெண்ணிடம் 5 லட்சம் ரூபாய் பறித்து மோசடி செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ஏகாரம்பலநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயகாந்தன், இவர் அதே பகுதியைச் சேர்ந்த மெர்லினிடம் அவரது பூர்வீக சொத்தான 2.5 ஏக்கர் நிலத்தை சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க தேர்வு செய்துள்ளதாகவும், இதற்காக அரசிடம் 1 கோடியே 30 லட்சம் ரூபாய் இழப்பீடாக பெற்றுத் தருவதாகவும் கூறி 5 லட்சம் ரூபாய் முன்பணம் பெற்று ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மெர்லின் அளித்த புகாரின் பேரில் ஜெயகாந்தன், சுவாதி, வரத் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மரந்தாங்கி அருகே டிரான்ஸ்பார்மர் பொருத்தும் பணியின் போது மின்சாரம் பாய்ந்து மின்வாரிய ஒப்பந்த ஊழியர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிலட்டூர் பகுதியில் புதிதாக டிரான்ஸ்பார்மர் பொருத்தும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக செந்தில் என்ற ஒப்பந்த ஊழியர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவரது உடலை மீட்டு அறந்தாங்கி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் போர்மேனின் அலட்சியத்தாலே செந்தில் உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களுடன் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது உயிரிழந்த செந்திலின் குடும்பத்தாருக்கு உரிய நிவாரணம் பெற்றுத்தரப்படும் என்றும், சம்பந்தப்பட்ட மின்வாரிய போர்மேன் சுப்பிரமணியன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. தோல் பதனிடும் ஆலை உரிமையாளரிடம் 2.5 கோடி ரூபாய் கையாடல் செய்த ஊழியர்கள் உட்பட 7 பேரை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். ஈரோட்டைச் சேர்ந்தவர் ஞானபால் என்பவர் தோல் பதனிடும் ஆலையை நடத்தி வருகிறார். காலணிகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வரும் இவர் ராணிப்பேட்டையில் கிடங்கு மற்றும் கிளை அலுவலகத்தையும் நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவருக்கு சொந்தமான கிடங்கில் இருந்த காலணிகளை வேறு நிறுவனத்தின் பெயரில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ததுடன் வங்கிக் கணக்கில் இருந்த பணம் கையாடல் செய்யப்பட்டதாக ஞானபால் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் அவரது நிறுவனத்தில் வேலை பார்த்த பரமகுரு, கோபி, ஜமுனா, பஷீர் உட்பட 7 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இருசக்கர வாகனத்திற்குள் புகுந்த சாரை பாம்பு லாவகமாக வெளியே எடுக்கப்பட்டது. மின்னகர் பகுதியில் கோவிந்தராஜ் என்பவருக்கு சொந்தமான இருசக்கர வாகனம் நிறுத்தப்பட்டிருந்தது. இருசக்கர வாகனத்தில் திடீரென பாம்பு புகுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பாம்புபிடி வீரர் மாறன் மற்றும் இருசக்கர வாகன மெக்கானிக் ஆகியோர் இணைந்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விட்டனர்.
கடலூரில் வீடுகளுக்குள் வழிந்து ஓடும் பாதாள சாக்கடை நீரால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். மஞ்சக்குப்பம் பகுதியில் உள்ள மெஷின் தெரு மற்றும் கருமாரப்பேட்டை தெரு போன்ற பகுதிகளில் பாதாள சாக்கடை நீர் நிரம்பி வீட்டின் கழிவறை வழியாக வீடுகளுக்குள் வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநகராட்சியில் பலமுறை புகார் செய்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதி முழுவதுமே சுகாதார சீர்கேடு நிரம்பியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மழைக்காலம் வர வருது, இந்த மாதிரி இருந்தால் அப்புறம் திருப்பி வீட்டுக்குள்ளே தான் தண்ணி வரும். இந்த தேக்கம் நின்றுட்டே தான் இருக்குது, 15 நாளாகவே இருக்குது, ஒன்றும் குறையவே இல்லை. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம், எல்லாம் ஆக்ஷன் பண்ணுறாங்களான்னு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள கட்டளையில் பட்டா மாறுதலுக்கு விவசாயிடம் 25,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற விஏஓ கைது செய்யப்பட்டார். யுவராஜ் என்பவர் தனது தந்தை பெயரில் உள்ள 2 ஏக்கர் நிலத்தின் பட்டாவை மாறுதல் செய்ய விஏஓ லட்சுமணனை அணுகியுள்ளார். அப்போது அவர் லஞ்சம் கேட்ட நிலையில் லஞ்ச ஒழிப்பு துறையினருக்கு யுவராஜ் தகவல் அளித்தார். தொடர்ந்து அதிகாரிகளின் அறிவுரைப்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை லட்சுமணனிடம் கொடுத்தார். அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விஏஓ லட்சுமணனை கைது செய்தனர். புதுச்சேரியில் போக்குவரத்து சிக்னல்களை மாற்றியமைக்கும் பணி தரமற்ற முறையில் நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுச்சேரியில் 2 கோடி ரூபாய் செலவில் போக்குவரத்து சிக்னல்கள் மாற்றியமைக்கப்பட்டு வருகின்றன. சிக்னல் விளக்கு எரியும் தூண்களை சுற்றி புதிய சிமெண்ட் கட்டைகள் அமைக்கப்படுகின்றன. இந்த சிமெண்ட் கட்டைகள் கைகளால் தொட்டாலே இடிந்து விடும் நிலையில் உள்ளன. குறிப்பாக வெள்ளியனூர் பகுதியில் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள சிக்னல் கட்டை வெள்ளத்தை காற்று வீசினாலே இடிந்து விடும் நிலையில் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதை கையால் உடச்சலே வந்து கீழே வந்து அப்படியே பல பல பழம் கொட்டுது. ஒரு மழைக்கு இந்த கட்டத்தை தாங்குமான்னு தெரியல. டூவீலரில் போகிறோம், காலை வைக்கும் போதே அப்படியே பல பழம் கொட்டுது. இது சுண்ணாம்பால் போடுறாங்களா இல்லை சிமெண்டால் போடுறாங்களான்னு தெரியல. இது மிகவும் வந்து அந்த பணம் அந்த அதுக்கு கட்டைகளுக்கான செலவிடுகின்ற பணங்கள் டோட்டலி வந்து வேஸ்ட் தான் நம்ம வந்து இது மூலமாக நம்ம சொல்லணும். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே கருக்கொலைப்பு செய்த கர்ப்பிணி உயிரிழந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் அதிகாரிகள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக ஆய்வு செய்தனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பொன்னமராவதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கருக்கொலைப்பு செய்த மஞ்சு விடுதியைச் சேர்ந்த கலைமணி என்பவர் உயிரிழந்தார். இந்த மருத்துவமனையில் ஏற்கனவே ஆய்வு மேற்கொண்ட சுகாதாரத்துறை இயக்குநர் ஆய்வு செய்து உரிமத்தை ரத்து செய்ததுடன் அங்கிருந்த ஸ்கேன் சென்டருக்கும் சீல் வைத்தார். இந்நிலையில் குடும்ப நல துணை இயக்குநர், கிராமப்புற மருத்துவ சேவைகளின் இயக்குநர் ஆகியோர் 3 மணி நேரத்திற்கும் மேலாக ஆய்வு செய்தனர். வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணத் தொகை திரட்டும் வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தேநீர் கடையில் எம்பி கனிமொழி, அமைச்சர் மனு தங்கராஜ் உள்ளிட்டோர் நிதி வழங்கி தேநீர் அருந்தினர். தக்கலை பேருந்து நிலையம் அருகே தேசிய நெடுஞ்சாலையோரம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் பொதுமக்கள் இணைந்து ஒரு நாள் தேநீர் கடை திறந்து வைத்து நிவாரண நிதி திரட்டி வருகிறார்கள். கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிவகங்கையில் உள்ள வணிக வளாகம் மற்றும் கடைகளில் ஆய்வு செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் காலாவதியான குளிர்பானங்களை கொட்டி அழித்தனர். காலாவதியான குளிர்பானங்களை விற்பனை செய்த 2 கடைகளுக்கு 1,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் ரசாயன வண்ணப்பொடி கலந்த பிரியாணியை விற்பனை செய்த உணவகத்தின் உரிமையாளருக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கோவையில் கிருஷ்ண தரிசனம் கண்காட்சி மற்றும் விற்பனை தொடங்கியுள்ளது. வருகின்ற 26ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக டவுன்ஹால் பகுதியில் உள்ள தமிழ்நாடு கைவினைப் பொருள் கழகமான பூம்புகாரில் கிருஷ்ண தரிசனம் கண்காட்சி மற்றும் விற்பனை துவங்கியுள்ளது. 31ஆம் தேதி வரை இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. பஞ்சலோகம், பித்தளை, சந்தனமரம், கருப்பு வெள்ளை உலோக சிலைகள், காகித கூழ் பொம்மை, களிமண் பொம்மை உட்பட பல்வேறு கிருஷ்ணர் சிலைகள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே வேகமாக லாரி வந்ததை தட்டி கேட்ட நபரை ஓட்டுநர் தாக்கியதால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் கிராமத்தில் உள்ள ஏரியில் சவுடு மண் எடுத்து செல்லும் லாரிகளால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். இந்நிலையில் குறுகலான சாலையில் அதிவேகமாக சென்ற லாரி ஓட்டுநரை இருசக்கர வாகனத்தில் சென்றவர் தட்டி கேட்டுள்ளார். அப்போது தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இதையடுத்து மக்கள் லாரியை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சொன்ன
திருவாரூர் அருகே கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டி 5 ரவுடிகள் பயங்கர ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டனர். நீடாமங்கலம் அருகே பிரபல ரவுடி பூவனூர் ராஜ்குமார் கடந்த 2023 கொலை செய்யப்பட்டார். இதற்கு பழிதீர்க்கும் வகையில் ராஜ்குமாரின் சமாதி அருகே கொலைக்கு காரணமானவர்களை கொல்ல 5 பேர் கொண்ட கும்பல் திட்டம் தீட்டியது. தகவல் அறிந்து அங்கு சென்ற காவலர்கள் அவர்களை கைது செய்து ஆயுதங்களையும் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வழியாக மதுரைக்கு கஞ்சா கடத்திய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கலுகொண்டப்பள்ளி பகுதியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக வந்த கண்டெய்னர் லாரியை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது ஒடிசாவிலிருந்து மதுரைக்கு கஞ்சா கடத்தி செல்லப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ஓட்டுநர் ராஜேஷ் மற்றும் உடனிருந்த ஜெயக்குமார் ஆகியோரை கைது செய்து 20 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கொடைக்கானல் செல்லும் மலைச்சாலை பிரிவான காட்ரோடு பகுதியில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. இதில் கேரள மாநிலம் கோட்டயத்திலிருந்து திண்டுக்கல்லுக்கு குடும்பத்துடன் காரில் சென்ற கனிஷ்கான் என்பவர் உயிரிழந்தார். அவருடன் பயணித்த மனைவியும் பெண் குழந்தையும் பலத்த காயமடைந்தனர். அதேபோன்று மற்றொரு காரில் நண்பர்களுடன் சென்ற திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த டெல்வின் உட்பட இருவர் காயமடைந்தனர். சென்னை ஆர்கே நகரில் கடைகளுக்கு இ சிகரெட்டுகளை விநியோகித்த இருவரை காவலர்கள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அயோசி பாலம் அருகே சிறுவர்கள் இ சிகரெட்டுகளை புகைத்துக் கொண்டிருந்ததை பார்த்த காவலர்கள் அவர்களிடம் விசாரணை நடத்தினர். தகவலின் அடிப்படையில் பாரிமனை சென்ற போலீசார் அங்குள்ள கடையில் விற்பனை செய்யப்பட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 475 இ சிகரெட்டுகளை பறிமுதல் செய்து கடைக்காரர்களுக்கு இ சிகரெட்டுகளை விநியோகம் செய்த அபுதாகிர் முகமது ஜஃபருல்லா ஆகியோரை கைது செய்தனர். திருவாரூரில் மழை இடைப்பகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. பேபி டாக்கீஸ் ரோடு பகுதியில் கலியபெருமாள், அண்ணாமலை ஆகியோருக்கு சொந்தமான மர இடைப்பகம் மற்றும் பர்னிச்சர் தயாரிக்கும் நிறுவனம் உள்ளது. இதனருகே 500 மேற்பட்ட குடிசை வீடுகளும் உள்ளன. இந்நிறுவனத்தில் தீ பற்றி எரிந்தது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் துரிதமாக செயல்பட்டு தீயை பரவாமல் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் அவர்கள் சற்று தாமதமாக வந்ததால் மரப்பொருட்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலானதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள சதுரகிரிக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு ஆவணி மாத சனி பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு வரும் 20ஆம் தேதி வரை பக்தர்கள் செல்லலாம் என அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் அப்பகுதியில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் பக்தர்கள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு மேல் தடை அறிவித்த நிலையில் இதனை அறியாமல் வந்த பக்தர்கள் ஏமாற்றமடைந்து திரும்பி சென்றனர். சென்னை பல்லாவரம் அருகே வீட்டிற்குள் நுழைந்து 15 சவர நகைகளை திருடிச் சென்ற நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பம்மலில் வசிக்கும் சாரதா என்பவர் குரோம்பேட்டையில் உள்ள கடைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது பீரோவில் இருந்த நகைகள் திருடப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் கைரேகை நிபுணர்களின் உதவியுடன் விசாரணை நடைபெறுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். முத்தமிழ் முருகன் மாநாடு நிகழ்வுகளுக்கு பழனி ஆண்டவர் கல்லூரியில் அரங்கங்கள் அமைக்கும் பணிகள் குறித்து ஆட்சியர் பூங்கொடி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதன்பின் ஆட்சியர் பழனி பேருந்து நிலையத்திலும் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சேதமடைந்த கழிவறைகள் மற்றும் சுகாதாரமற்ற பகுதிகள் ஆகியவற்றை கண்டு அதிருப்தி அடைந்தார். உடனே நகராட்சி அதிகாரிகளை அழைத்து சுத்தம் செய்ய உத்தரவிட்டார். திருப்பூர் ஊத்துக்குழி அருகே 400 கிலோ குட்கா பொருட்களை காவலர்கள் பறிமுதல் செய்தனர். பெங்களூரிலிருந்து பார்சல் ஏற்றி வந்த லாரியிலிருந்து மூட்டை மூட்டையாக பொருட்கள் இறக்குவதாக காவலர்களுக்கு தகவல் கிடைத்தது. நிகழ்விடத்திற்கு வந்து மேற்கொண்ட சோதனையில் மூட்டைகளிலிருந்து 400 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்து லாரி ஓட்டுநர் உள்ளிட்ட இருவரை கைது செய்தனர். கணவதிபாளையத்தைச் சேர்ந்த முருகன் என்பவரது கடைக்கு கொண்டு செல்லும் வழியில் சில பொட்டலங்களை திருடிய போது போலீசாரிடம் சிக்கினர். மேலும் பெங்களூருவிலிருந்து குட்காவை வாங்கி வரச் சொன்ன முருகனையும் கைது செய்தனர். செங்கல்பட்டிலிருந்து இயக்கப்படும் மின்சார ரயில்கள் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன. தாம்பரம் ரயில் நிலையம் அருகே நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் செங்கல்பட்டிலிருந்து புறப்படும் ரயில் கூடுவாஞ்சேரி ரயில் நிலையத்தில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நிறுத்தப்படுவதாகவும் சுமார் 30 மணி நேரம் முதல் 1 மணி நேரத்திற்கு பிறகு ரயில் புறப்பட்டு செல்வதாகவும் பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 2 நாட்களாக நீடித்து வரும் பிரச்சினையால் குறித்த நேரத்திற்கு பணிக்கு செல்ல முடியாமல் பயணிகள் அவதியடைந்தனர்.
இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. மேலும் பல அண்மை செய்திகளை காண இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.